வணக்கம், குட் மார்னிங். நான் டாக்டர் சுகன்யா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இது ஒரு சின்னதான ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய அதை பற்றியான கட்டுக்கதைகள் வந்து நிறைய பரவலாக இருக்குது மக்கள்கிட்ட. இதை பற்றி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்கனாலும் ஒரு சின்னதான ஒரு முயற்சி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வர்றவங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது வந்து, டெஸ்ட் டியூப் பேபி மேல் மூலமாக பிறக்கிற குழந்தைங்க ஒரு நார்மல் குழந்தைங்களா, நார்மல் பேபிஸா டாக்டர்? எங்களுக்கு இக்ஸி பேபிஸு, ஐவிஎஃப் பேபிஸுங்கிறது வேறு விதமான உலகத்துலேருந்து பிறக்கிற குழந்தைங்க மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு காமன் க்வெஸ்டன். பட் அப்படி இல்லை, உருவாகிற முறை மட்டும்தான் வேறையே தவிர, குழந்தை உருவாக்குற முறை மட்டும்தான் நம்மளுக்கு வேறையே தவிர, குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் ஒன்று. நார்மலான கன்சீவானாலும் சரி, ஐயுஐ கன்செப்ஷன்னாலும் சரி, ஐவிஎஃப், இக்ஸி, எனி கன்செப்ஷன்ஸ், எல்லா குழந்தைகளும் ஒன்று தான். ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு எல்லாருமே அந்த கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் டாக்டர்கிட்ட வரணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக கன்சீவார ஒரு மதர், ஆன்டினேட்டல் மதர், ஆடக்கூடாது, அசையக்கூடாது, பெட்டிலேயே தான் படுத்துட்டு இருக்கணும், எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ரெண்டு பேரும் வேணும், பாத்ரூம் போகக்கூடாது, பெட் பேன் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் யாருக்குமே ஹெல்ப் கிடைக்கிறதில்ல. ஹஸ்பண்டுக்கு மனைவியும், மனைவிக்கு ஹஸ்பண்டுமாக தான் உதவியாக இருக்கணுமே தவிர, பேரண்ட்ஸு, சிஸ்டர்ஸு, பிரதர்ஸ் அப்படின்னு யாருமே ஹெல்ப்புக்கு வர்றதில்லை. பட் நம்மங்க ஐவிஎஃப் மூலம் கன்சீவ் ஆகிற எந்த ஆன்டினேட்டல் மதர் கூட படுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எல்லா வேலைகளும் செய்யலாம், நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க செய்யலாம். ஒர்க்குக்கு போகிற மதர்ஸ் இருந்தாலும் ஒர்க் போகலாம், அது டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் பண்ணி போகிற ஐடி பீப்புளாக இருந்தாலும் சரி, தே கேன் ஈவன் ட்ராவல் இன் பஸ் ஆர் கார் ஆர் டூ வீலர். ஸோ ஐவிஎஃப் மூலம் கன்சீவ் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக பெட்ரிடனாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களோட எந்த ஒரு ருட்டீன் ஆக்டிவிட்டியுமே நம்ம ஐவிஎஃப் மூலம் கன்சீவ் ஆகிறதுனால நம்மளை தடுக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் எந்த குரூப்பில் இருக்கக்கூடிய லேடிஸும், ஒர்க் பண்ணுற லேடிஸுமே டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் நிறைய பேரை ஸ்டாப் பண்ணுது. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம போய் இந்த டெஸ்ட் டியூப் பேபி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து லீவ் போடணும், 10 மந்த்ஸ் சேலரி வராது, எப்படி ஃபினான்ஸாக மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் வர்றது கிடையாது. பட் அப்படி கிடையாது, யூ கேன் ஒர்க் டில் 10 மந்த்ஸ், ஈவன் டில் டெலிவரி. எப்படி ஒரு நார்மலாக கன்சீவ் ஆகிற பொண்ணு பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேக்டை மனசில் பதிய வச்சுக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்ன அப்படின்னா, டெஸ்ட் டியூப் பேபியோட கன்சீவ் ஆகிற முறைகளுக்கு வந்து உருவாகிற ஆகிற செலவுகள். செலவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம், இது 50,000 பண்ணலாம், 100,000 பண்ணலாம், 30,000 பண்ணலாம், இது அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு பேக்கேஜ் வந்து சொல்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஏன் வந்து இந்த அளவுக்கு பேக்கேஜஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு பெண்ணுக்கு உருவாகிற கருமுட்டை வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் உருவாகும். பட் டெஸ்ட் டியூப் பேபி நம்ம செய்யும் போது பல கரு நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ நிறைய முட்டைகள் உற்பத்தி பண்ணணும். ஸோ அந்த முட்டைகள் உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியது இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன்ஸோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்தியன் மேக் இன்ஜெக்ஷன்ஸு, அப்ராட்லேருந்து வர இன்ஜெக்ஷன்ஸ், இம்போர்ட்டட் இன்ஜெக்ஷன்ஸு அப்படின்னு பலதரப்பட்டமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு பொருளோட விலை வந்து நம்ம இந்தியாவில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலைக்கும், யூஎஸ்லேருந்து வர மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலையும், யூரோப்லேருந்து வர்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அது ஒரு ஃபோனாக கூட இருக்கட்டும், அதே மாதிரி தான் போடுற இன்ஜெக்ஷன்ஸும். இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸோட விலைகள் வந்து ரொம்ப கம்மி. நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோன்னா டெஸ்ட் டியூப் பேபி பண்ணக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். பட் அதே இன்ஜெக்ஷன்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம போடுறோம், யூரோப்லேருந்து கொண்டு வந்து போடுறோன்னா கொஞ்சம் வந்து செலவுகள் ஜாஸ்தியாகும். இதனால தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வருது. இதை கண்டிப்பாக நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சாய்ஸ் தரலாம். நம்மளுக்கு அதுக்காக கம்மியான விலையில் இந்தியாவில் உள்ள பொருளில் போடுற இன்ஜெக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு குறைவான உற்பத்தி வரும், இல்லை குழந்தைகள் சரியாக உருவாக மாட்டாங்கங்கிறது கிடையாது. ஸோ அதனால் இந்தியன் மேக் ஹார்மோன்ஸும் நம்ம தாராளமாக போட்டு நல்ல விதமான ப்ரெக்னன்சி க்ரியேட் பண்ணி நல்ல பேபிஸையும் நம்ம டெலிவரி பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன முயற்சி, ஒரு 2-3 விஷயங்கள் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி இதில் இருக்கிற இந்த கட்டுக்கதைகளையும் இதில் இருக்கிற மித்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணி உண்மையான நிலைமை என்ன, ஐவிஎஃப்னா என்ன, டெஸ்ட் டியூப் பேபி மூலியமாக நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு எல்லா விமனுக்கும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நம்ம அட்டெம்ப்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் பர்பஸே. ஸோ பீப்புள், நீங்கள் எல்லாருமே வந்து இது வந்து அச்சீவ் பண்ணணும் நீங்கள். ஸோ யூ ப்ளீஸ் கம் டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இங்கே எதையுமே நாங்கள் ஹைட் பண்ணுறதில்லை, நாங்கள் வி ஆர் ஆல் வெரி டிரான்ஸ்பரண்ட். எதையுமே இது
மாதிரி பண்ணணும் அது பண்ணணும் இல்லைன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னால பில்டப் எல்லாம் நாங்கள் கொடுக்கறது இல்லை. வாட் எவர் இஸ் கிளியர் ஆன் ஐவிஎஃப் யூஆர் வெரி வெரி டிரான்ஸ்பெரண்ட். ஸோ நீங்கள் ராம்கிருஷ்ணாவோட டிபார்ட்மெண்ட் வந்து ஐவிஎஃப் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.